அமெரிக்காவில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இந்தியர்களுக்கு மட்டும் இல்லாமல் பிற நாட்டவர்களுக்குமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அமெரிக்காவில் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா அந்த நாட்டினுடைய நிரந்தர குடியுரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரீன் கார்டு வாங்குறதுல தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வந்துட்டுருப்பாங்க. இந்த கிரீன் கார்டுக்காக அவங்க அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டும் இருப்பாங்க. கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் இதற்காக அந்த காத்திருப்பு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நாட்டு மக்களுக்கு பெரும் தலைவலியாக இருந்து வந்துட்டு இருக்கக்கூடியது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா உட்பட இன்னும் பிற நாடுகளுக்கு இந்த காத்திருப்பு காலம் அப்படிங்கிறது ஏன் அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 10 to 15 years இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இப்போ இருந்து வந்துட்டுருக்கு. இதற்கான காரணம் என்ன, ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்துட்டு வருது அப்படிங்கிறது குறித்து US சிட்டிசன்ஷிப் அண்ட் இமிக்ரேஷன் சர்வீஸில் இருக்கக்கூடிய சீனியர் அட்வைசர் ஒருத்தர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் இந்த கிரீன் கார்டு ப்ராசஸை பொறுத்த வரைக்குமே இதனுடைய மொத்த முடிவுகளையும் எடுக்கிறது, இல்லைன்னா அந்த முடிவுகளில் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த ஒரு அதிகாரம் US காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்திற்கு மட்டும்தான் இருக்கு. வேற யாருமே இதுல வந்து தலையிட்டு முடிவுகளை மாற்றுவதற்கான அதிகாரம் கிடையாது. இந்த ஒரு ரீசனும் ஒரு முக்கியமான காரணமாக அந்த சீனியர் அட்வைசர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு கிரீன் கார்டு தான் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி ஸ்பான்சர்டு கிரீன் கார்டை பொறுத்த வரைக்குமே ஒரு வருடத்திற்கு மொத்த வேர்ல்டுக்குமே 226,000 கிரீன் கார்டு மட்டும் தான் வழங்கப்படணும். அதே நேரத்தில் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் கிரீன் கார்டை பொறுத்த வரைக்குமே 140,000 தான் ஆனுவல் லிமிட்டாக செட் பண்ணப்பட்டிருக்கு. இதை தாண்டி ஒரு நாட்டுக்கு ஒரு வருஷத்திற்கு மொத்த கிரீன் கார்டினுடைய எண்ணிக்கையில அதிகப்படியா 7% மட்டும்தான் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, சீனா, மெக்சிகோ மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு ஒரு வருஷத்துக்கு 25,620 கிரீன் கார்டு தான் சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன் இருந்துட்டு இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது டிமாண்ட் மற்றும் சப்ளை தான் இங்க பிரச்சனையா இருக்கு. அதிகப்படியான மக்களுக்கு கிரீன் கார்டு அப்படிங்கிறது தேவைப்பட்டு வந்துட்டு இருக்கு, ஆனா சப்ளை பண்ணக்கூடிய அளவு அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கு. அதாவது அதிகமான மக்கள் கிரீன் கார்டுக்காக அப்ளை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அங்க வேலைக்கு போற நிறைய மக்கள் இந்த கிரீன் கார்டு வேணும் அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட்டிங் பீரியட்ல இருக்காங்க. அடுத்ததா ஒரு குடும்பத்துல ஒரு நபர் அங்க இருப்பாங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய சில்ட்ரனா இருக்கலாம், இல்லைன்னா ஒய்ஃப் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி அந்த குடும்பத்தினரும் கிரீன் கார்டுக்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணக்கூடிய பீரியட் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த US கிரீன் கார்டு வெயிட்டிங் பீரியடை பொறுத்த வரைக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கக்கூடிய கிரீன் கார்டு சப்ளை மற்றும் எக்ஸஸாக பார்க்கும்போது 7% மட்டும்தான் ஒரு நாட்டுக்கு கொடுக்கணும் அந்த லிமிட்டேஷன் தான் US கிரீன் கார்டுக்கான காத்திருப்பு காலத்தை அதிகப்படுத்துது அப்படிங்கிறதையும் அந்த சீனியர் ஆஃபீஸர் சொல்லியிருந்தார். பொதுவாக ஏன் அதிகமான மக்கள் கிரீன் கார்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே கிரீன் கார்டு அப்படிங்கிறது வாங்கிட்டா கிரீன் கார்டு அல்லது பெர்மனன்ட் ரெசிடென்ட் கார்டுனு சொல்லக்கூடிய அந்த ஒரு அடையாளத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா அங்கே நிறைய சலுகைகள் கிடைக்கும். அமெரிக்காவினுடைய சிட்டிசன்ஸ்க்கு என்ன சலுகைகள் கிடைக்குதோ அது போலவே இந்த கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ்க்கும் சலுகைகள் கிடைக்கும். இதுதான் இந்தியர்கள் உட்பட பிற நாட்டவர்களும் அமெரிக்காவில் கிரீன் கார்டு வாங்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறதுக்கு முக்கியமான ரீசனாக பார்க்கப்பட்டு வருது.